ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீடியோ கன்ஃபர்மேஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து இன்னொரு பீச் போயிருந்தோம். அந்த பீச் வந்து கர்ண கொடூரமாக வெயில் அடிச்சிருங்க. இங்க சன்செட் அந்த இடத்துல அச்சா நேராக வெயில் வந்து நம்மளை நினைவுக்கி அடிச்சிருங்க. ஸோ ரொம்பவே வந்து தண்ணி தாங்க எடுக்க ஆரம்பிச்சு, அதனால் கிளம்பிட்டோம். அண்ட் நம்மளோட டாப் பாக்ஸு செம்மையாக யூஸ் ஆகுதுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போதுங்கன்னா இந்த சேனலில் புதுசாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட சேனலில் நான் நியூ வீடியோ அப்டேட் பண்ணேன் நான் நோட்டிஃபை ஆகும், அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தோம். ஓகே, உட்காந்து உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி நினச்சோம், பட் பயங்கரமாக வெயில் அடிச்சதுனால கிளம்பிட்டோங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன்னியாகுமரி தாங்க போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி நேராக போனால் சன்செட் பீச்சுங்க. நம்ம வந்து லெஃப்ட்டில் திரும்பி நம்ம வந்து அந்த திருவரசில் இருக்கோம். ஸோ அங்கே போய் வந்து போனால் அது ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சன்செட் பீச் போகலாம். எனக்கு சன்செட் ஆகுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பார்த்தாலும் 1 hour ஆகுங்க. சரி ஓகே, இங்கே இவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குங்கிறதுல நம்ம லாஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வரும்போது சொல்லி ஸ்கூலே கிடையாது, இருந்திருக்கணும், நம்ம தான் பார்க்க வேண்டும் நினைக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக சன்செட் பீச் தாங்க போவோம். மார்னிங் அதாவது ரொம்பவே ஏர்லி மார்னிங் வந்தால் மட்டும் இந்த சைடு போவோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து சன்ரைஸ் பார்க்குறது செமையாக இருக்கும் சில நாட்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய தடவை சன்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்து வந்து பார்த்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. கிளம்புவோம், அடித்து பிடிச்சி கிளம்புவோம். அண்ட் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஊர்லேருந்து கிளம்பி கரெக்டாக நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் வரும்போது ஹைவேலே வந்து சன்ரைஸ் பார்த்துருவோம். சரி ஓகே, சன்ரைஸ் பார்த்தாச்சு, அப்படியே யூடர்னிங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யூடர்ன்ஸ் வீட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு பைக் வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா வந்து சன்ரைஸுக்கு இங்கே அந்த இடத்துக்கு வந்தே ஆகணுங்க. நம்ம சன்ரைஸ் வந்து நம்ம சன்ரைஸ் வந்து கன்னியாகுமரியில் பார்த்தே ஆகணும். கூட இந்த டியோ வந்து அப்போருந்து இறக்கி இறக்கி வந்துட்டுருக்காரு. ஸோ ஆக்சுவலி பிரேக் அடிக்கிறாரு, பின்னாடி போகிறாரு, மறுபடியும் ஆக்சிடென்ட் கொடுத்து ஃப்ரெண்டில் வராரு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்டு கூட போடலங்க, ஹெல்மெட்டு கூட போடாமல் டியோவில் வந்து நாமளே வந்து 70 something மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அவர் நிச்சயம் 90+ போவார்னு நினைக்கிறேங்க. இப்போ டியோவில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே 90+லாம் போகும்போது ஒரு வேளை பெல்ட் கட்டா. அண்ட் இதை சொல்ல மறந்துட்டாங்க, நம்மளோட வண்டி நம்ம ஸ்கூட்டி ஒன்று வச்சுருந்தோம். அந்த ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பக்கத்தில் போயிருந்தோம். அப்போ வந்து த்ராட்டில் நல்லா கொடுத்துருந்தோம், ஒரு 60-65 ரேஞ்சில் வந்துகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் கட் ஆகிடுச்சுங்க. ஸோ பெல்ட் கட் ஆகும் போது இந்த மாதிரி 90+ போயிட்டு இருக்கும்போது பெல்ட் கட் ஆச்சுன்னா உள்ள உள்ள கிளச்சு எல்லாமே வந்து அடிச்சிருங்க. எங்களுக்கு ஏற்கனவே வந்து எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெல்ட் அடிச்சதுனால 65 வந்தது எனக்கு அந்த பல்லு எல்லாம் உடஞ்சிச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 90+ போனால் நிச்சயமாக உள்ள உள்ள எல்லாமே உடச்சி அனுப்பிடும். அதனால் ஸ்கூட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலாக ஒரு 40 அந்த ரேஞ்சில் ஓட்டுறது பெட்டருங்க. அண்ட் எப்படி ஓட்டினாலும், ஸோ 40 or 30 எப்படி ஓட்டினாலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஹெல்மெட் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. போலீஸ்க்காக நம்ம ஹெல்மெட் போடுவோம்னா நம்மளுக்காக ஹெல்மெட் போட்டால் ரொம்பவே நல்லதுங்க. என்னென்னா வந்து ஒரு வேளை நம்மளுக்கு வந்து எப்பவுமே நடக்காது, ஒரு வேளை நம்மளுக்கு வந்து எப்படியோ மிஸ் ஆகி நம்ம கீழே வளரும் போது கீழே தள்ளு மிஸ் வச்சுருக்கோங்களேன், அது நம்ம ரொம்பவே ஆபத்துங்க. ஹெல்மெட் இருந்தால் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ரைட் பண்ணுறவங்க ஹெல்மெட் அது போட்டு ரைட் பண்ணுங்க. அது சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹைவேயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்மெட் மட்டும் போட்டுக்கோங்க. மற்றபடி நம்ம ஜாக்கெட்டு கிளவு அதெல்லாம் கூட வந்து எக்ஸ்ட்ரா தாங்க நமக்கு ப்ரொடெக்ஷனு. பட் ஹெல்மெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெயினான ப்ரொடெக்ஷனுங்க. ஸோ அந்த ஹெல்மெட் போட்டு எல்லா இடத்துக்கும் போகணும். பிகாஸ் நம்ம வந்து எல்லாரையும் ஓவர்டேக் கடிச்சு சில பேர் மாதிரி நம்ம வந்து போயிட்டு நிப்பாடு, வண்டியை நிப்பாட்டுப்பா, வண்டி என்ன திருக்கிட்டு முறுக்கிட்டு போகிற, ஹெல்மெட்டு போட்டுப்போ, கண்ணாடியை பார்த்துப்போ அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து நம்மளே வந்து ஒழுங்காக ஓட்டணுங்க. ஃபஸ்ட்டு நம்மளே ஒழுங்காக ஓட்டுறது கிடையாது, நம்மளே ஃப்ரண்ட் வீல் தூக்கிட்டு ஓட்டுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்னொருத்தருக்கு போய் நம்ம சொல்லக்கூடாதுங்க. நம்ம ஒழுங்காக ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தவங்களை சொல்லலாம். பட் நம்மளே ஒழுங்காக போது அடுத்தவங்க சொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒழுங்காக ஓட்டிக்கிட்டு இருக்கோம், பட் நாளைக்கு நம்ம வந்து எப்படி ஓட்டுவோம்னு சொல்லி தெரியாது. நம்ம முந்த நாள் எப்படி ஓட்டுவோம்னு தெரியாதுங்க. நம்ம ஹெல்மெட் போடாமல் நம்மளே ஓட்டியிருப்போம். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து நம்மளை கேட்கக்கூடாதுங்க, ஏன்னா நீ ஏன் நேற்று ஹெல்மெட் போடாமல் ஓட்டினா அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் நம்ம வந்து அப்படி சொல்கிற நிலைமைக்கு வர வைக்கக்கூடாதுங்க. அதனால் சேஃபாக ஓட்டுங்க வண்டியை. நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் 90% ஹெல்மெட் போட்டுருவோங்க எங்கே போனாலும். அண்ட் க்ளவு ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாங் ரைட்ஸ் போகும்போது ரொம்ப அவசியம். பிகாஸ் லாங் ரைட்ஸ் போகும்போது நம்ம வந்து ஒரு 100+ km/h மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் சின்ன கல் கிடந்தால் கூட நம்மளுக்கு வந்து சறுக்கி விட்டு தான் கீழே விழுவோம். அந்த சறுக்கி விடும்போது கீழே விடும்போது அடிபடாமல் இருக்கிறாங்க இந்த க்ளவும் ஜாக்கெட்டும். ஸோ இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய ஷாப்ஸில் வைக்கும்போது சொல்லுவாங்க, ப்ரோ இதெல்லாம் வந்து இம்பாக்டே தாங்கும் ப்ரோ, லெவல் 2 ப்ரொடெக்ஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லெவல் 2 ப்ரொடெக்ஷன் வந்து நிச்சயமாக இம்பாக்டை தாங்காது, ஸ்க்ராச்சஸை மட்டும்தான் தடுக்குங்க. ஸோ இப்போ நேராக இப்போ இது முன்னாடி ஸோ இந்த டெம்போ போதா, ஸோ நேராக போய் நம்ம இடித்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட
எந்த ஜாக்கெட்டாக இருந்தாலும் டைனிஸ் ஜாக்கெட்டாக இருந்தாலும் டைனிஸ் ஜாக்கெட்டாக இருந்தாலும் ஏஜிபி ஹெல்மெட்டாக இருந்தாலும் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது. ஸ்க்ராச்சஸ் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 100+ கிலோமீட்டர்ஸ்க்கு போய் கீழே விழுவோம் சறுக்கிட்டே போகிறோம் அப்படின்னா அந்த சறுக்கிறதுல வந்து தப்பிப்போங்க ஜாக்கெட் போட்டுருந்தோம்னா. என்னாச்சு இவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த இடத்துல? பொதுவாக அந்த இடத்துல வந்து டிராஃபிக் எவ்வளோ ஆகுது, ரெண்டு சைடு பாட்டிருந்தால் டிராஃபிக் ஆகும் எப்படி ஆகும்? செமையாக டிராஃபிக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன்னியாகுமரியில் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி நம்ம வந்து சன்செட் பீச்சுக்கு போக போகிறோம். ரெண்டுமே கன்னியாகுமரியில் தான் இருக்கும். ஓகேங்க, ரெண்டுமே கன்னியாகுமரியில் தான் இருக்குது, எங்கேயும் தள்ளிட்டுலாம் இல்லை. அது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து சன்செட் பார்க்க போகிறோங்க, அவ்வளோதான். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோட்டல் என்னென்னா ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நான் வந்து சின்ன வயசுலேருந்து வரும்போதுலேருந்து இந்த ஹோட்டல் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் கட்டி தான் இருக்காங்க. சரி கட்டட்டும், எப்போ தான் கட்டி முடிக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, ஸோ செம்ம கூட்டம் அந்த இடத்துல விஷயம் எப்பவுமே இருக்குங்க. அண்ட் நம்ம வந்து பைக்கை எங்கே விடணும்னு யோசிச்சுருக்கோம், பைக்கை வந்து வெளியே விடலாமா இல்லை வந்து உள்ளே கொண்டு விடலாமான்னு யோசிச்சுருக்கோம். பார்க்கலாங்க, இப்போ செம சவுண்டுங்க, இந்த ஸ்பீக்கரை வச்சுட்டு ரெண்டு சைடு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்களா, வேறு லெவலில் சவுண்ட் இருக்குது. அது காதிகை தான் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏற்கனவே உள்ளே ஹெட்செட் வேறு போட்டிருக்கோம். அதை மீறி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சவுண்ட் அதிகமாக கேட்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும், பிகாஸ் ரெண்டு சைடும் பார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, இப்போ தான் சொல்லிக்கிட்டு தான் ரெண்டு சைடு பார்க் பண்ணிப்பேன். இந்த பெருசாக பாருங்கள், சாரி ப்ளீஸா, இந்த சைடு நிற்கா, இந்த சைடு பாருங்கள். ஒரு இப்போ என்ன செய்ய பிள்ளாடி பாடிட்டு போனாங்கன்னா வந்து நம்ம வந்து ரெண்டு பஸ்ஸும் வச்சுன்னா நிச்சயமே போக முடியாது. இந்த இடத்துல ரெண்டு பஸ்ஸு போகிற இடம் தான் கேப்பே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து வண்டி விட்டுருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. நம்மளுக்கு சவுண்டு இங்கே தான் கேட்குறேன். நானும் வந்து நம்ம ஃப்ரெண்டில் மாஸ்க் மாட்டிக்கு தான் வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்போயே நினச்சிட்டு இருந்தேன். ஹைவேலே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இடத்துல யோசித்து பார்த்தேன். நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்டு மாஸ்க் மாட்டிக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து நினச்சிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மொபைல் ஓட்டு, இப்போ மொபைல் ஓட்டுற சவுண்ட் வந்துட்டுருக்கேன். இது வந்து நம்ம வந்து என்ன மொபைல் ஓட்டு வாங்கினாலும் போபோ வாங்கினாலும் சரி இந்த சவுண்டு வரதான் போகுது, பிகாஸ் ஃப்ரெண்ட்டில் வந்து கிளாஸ்லாம் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சுங்க, நேராக தெரியுதா, அதான் பீச்சு. ஸோ கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அண்ட் நம்ம ரைட்டில் போனோம்னு வச்சுக்கோங்க, ரைட்டில் போனோம் அப்படின்னா அங்கே தாங்க சன்செட் பீச் இருக்குது. ஸோ இப்படி வந்து போகலாமா இல்லை அப்படி? ஓகே, என்ன போலீஸாக நினைக்கிறாங்க, உள்ளே விடுவாங்களா? சரி ஓகே, நம்மளை உள்ளே விடுறாங்க, பிரச்சனை இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போதே லெஃப்டில் பார்க்கிங் வச்சுருக்காங்க, பார்க்கிங்கில் விட்டு போக சொல்லுவாங்க. பட் பைக்கு பார்த்தீங்கன்னா நேராக போயிடலாம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல செம்மையாக இருக்குது. ஷாப்பிங் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஷாப்பிங் வரலையே பீச்சை பார்த்து என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். சரி ஓகே, நம்ம நேராக போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி பார்க்கிங் எல்லாமே இந்த இடத்துல விட்டுருக்காங்க பைக்ஸ் எல்லாம். இங்கேயே விட்டு போகணுமா இல்லை உள்ளே போகலாமான்னு தெரிலங்க. பட் அங்கே போய் நின்று நம்ம யோசித்துக்கலாம். ஓகே நேராக போகலாம், அந்த உள்ளே ஒரு வண்டி போகுது. ஸோ ரெண்டு மூணு இடத்துல பேரிகேட் வேறு வச்சுருந்தாங்க, நம்ம உள்ளே போகலாமான்னு தெரியல. பட் நம்ம வண்டி கொண்டு போகிறோம். ஓகே உள்ளே போயிட்டு நம்ம வந்து எதுவும் உள்ளே கொண்டு கூட சொன்னாங்கன்னா வீட்டு வரைக்கும் வந்துடலாம் சொல்லி தாங்க பிளான் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கலாம் அந்த இடம். இதெல்லாம் வந்து வண்டியை உள்ளே கொண்டு போனால் மார்னிங் வரும் அப்படின்னா அந்த சன்ரைஸுக்கு வந்து வரும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஆளே இருக்க மாட்டாங்க, ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்ஸை உள்ளே கொண்டு வருவோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. போங்க போகலாம் போகலாம் போகலாம். அண்ட் நடுவில் தாங்க நடப்பாங்க, கொஞ்சம் கூட ஓரமாக நடக்க மாட்டாங்க. சரி ஓகே அவங்க நடக்கிற நம்ம ஓரமாக போவோம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மார்னிங் வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே இடத்துல கூட்டமே இருக்காது, நம்ம பைக்ஸை உள்ளே கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த காயில் 92 ரைடர் வந்து அவர் வந்து லடாக் போனாரா, ஸோ அப்போ வந்து வந்திருந்தோம் கடைசியாக அந்த கன்னியாகுமரி இந்த இடத்துக்கு அப்போ தாங்க வந்தோம். இப்போ உள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு தான் வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்திருந்தோம், அதுக்கப்புறம் வரவே இல்லை, இப்போ தாங்க வரோம். பிகாஸ் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து சன்செட் பீச்சே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவோம். பட் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரோம், பைக்லாம் நிற்கிதுங்க சார், பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க் பண்ணிட்டு போகலாம், யாராவது நமக்கு போட்டி அடியோ வந்து அவங்க இங்கே நம்மளுக்கு முன்னாடி போகிறாருங்க, ஸோ பிரச்சனையே இல்லை. அவரே போகும்போது நம்ம போகிறாரா, நம்ம போகலாங்க. ஸோ இங்கே விட்டலாமா, அந்த இடத்துல ஏதாவது இடத்துல விட்டலாங்க, பிகாஸ் நம்ம வேறு எங்கேயாவது அதாவது போனதில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கீழே போயிருந்தோம், சைடில் எங்கேயோ போயிருந்தோங்க. சரி ஓகே, பட் இந்த இடத்துல விட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துலாம் செமையாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல விட்டுலாங்க, இன்னொன்று பாடுறோம்
ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ கைஸ்.